ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் தோன விகாஸ். இந்த சேனலில் தெருமல் இன்ஜினியரிங் டூ இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் டிஇ டூ தெருமல் இன்ஜினியரிங் டூ அப்படின்றத பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரெகுலேஷன் 2017 இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை 17 ரெகுலேஷன்றவங்க இப்போ கரண்ட் செமஸ்டர் அதை 5th செமஸ்டர் படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரெகுலேஷன் 2017 இப்போ கரண்ட் செமஸ்டர் படிச்சுருக்கவங்க அவங்க தாராளமாக இந்த இதை பார்க்கலாம். பழச அரியர் இருக்குது, தெருமல் இன்ஜினியரிங் அரியர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சூட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெருமல் 1 தெருமல் 2 தனியாக இல்லை, ஒரே சப்ஜெக்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து முன்னாடியே பழைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஹவு டு பாஸ் ஈஸி அன்னோஜ் எக்ஸாம்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். தெருமல் இன்ஜினியரிங் டூ இந்த கண்டென்ட் ரெடி கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் முருகுபாய் சார். கேட்டவொடனே சார் வந்து எல்லா கண்டென்ட்டையும் அவரே கைப்பட எழுதி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவரோட கைட்லைன் தான் 1 by 1 நான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் முருகுபாய் சார். யூனிட் 1 ஸ்டீம் நாசல். இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே எதிராக சைஸ் 2 தான் படிக்கலாம். எதிராக சைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா, டெரிவேஷன் ஃபார் மேக்ஸிமம் மாஸ் ஃப்ளோ ரேட் வித் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ. இதில் தியரி டெரிவேஷன் கேட்கலாம். அப்போ டெரிவேஷன் கேட்காத பட்சத்தில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப்லேயே ப்ராப்ளம்ஸ் இன் நாசல்ஸ், ஏரியா ரேஷியோ, எக்ஸிட் வெலாசிட்டி, பெர்சன்டேஜ் இன் ஃப்ளோ வெலாசிட்டி, ஸோ இந்த மாதிரி இதில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம எதிராக சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபில் இருக்க இதில் வந்து எப்படி கூட ப்ராப்ளம் கிட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஆஃபை வந்து நீங்கள் ஓரளவு வெயிட்டாக பார்த்துக்கணும். பார்ட் சிலேயே 2 மோலே கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை எதுவுமே அவாய்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் தான் படிக்கணும். ஆனால் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எது ஈஸியாக அவங்களால படிக்க முடியுதோ அது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப் தெளிவாக பார்த்துங்க ஃபஸ்ட் ஆஃபில். இங்கே செகண்ட் ஆஃப் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, செகண்ட் ஆஃப் என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தியரி வந்து 4 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் மீட்டா ஸ்டேபிள் ஃப்ளோ தியரியன் ப்ராப்ளம், இல்லை தியரியன் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் சூப்பர் சேச்சுரேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 செகண்ட் ஆஃபில் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா, லோ ப்ரெஷர் பாய்லர் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கை பற்றி தியரி வரும். அப்புறம் ஹை ப்ரெஷர் பாய்லர் பென்சான் லேம்நாட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தியரி வரலாம். ஸோ செகண்ட் யூனிட்டில் இது தியரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதோட சேர்ந்து இதில் எதிராக கீழே போட்டுருவாங்க, பியில் போட்டுருவாங்க. இது வரைக்கும் தியரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கும். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஆஃபில் தியரியாக இருக்கும். நீங்கள் வந்து தெருமல் இன்ஜினியரிங் 1 எப்படி கேட்டாங்கிறத யாபம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாடல் தான் இந்த இது இருக்கும். இப்போ மவுண்டிங்ஸ் அண்ட் அக்சசரிஸ் ஷார்ட் நோட்ஸ் வித் டயக்ராம்ஸ் இதுவுமே வந்து செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்துடும். செகண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆஃபில் சேர்த்துக்குங்க. அப்புறம் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் பாய்லர், ஈக்குவலண்ட் எவாப்ரேஷன், பாயில் எஃபிஷியன்சி, சூப்பர் ஹீட்டர் அண்ட் எக்கனாமிசர் எஃபிஷியன்சி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பாயில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த தியரி படிக்கிறவங்களா இருந்தால் செகண்ட் யூனிட்டில் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த தியரி டெரிவேஷன்ஸ் இல்லை அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்னு சொல்லி வச்சு நீங்கள் ஒன்றும் எழுத முடியும் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தியரி பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங் வெலாசிட்டி, காம்பவுண்டிங் ப்ரெஷர், ப்ரெஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா டைப்ஸில் இருந்து உங்களுக்கு டெரிவேஷனும் உங்கள் தியரியே வரும். அப்புறம் கவர்னர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு தியரி கண்டிப்பாக அதில் வந்துடும். ஸோ உங்களுக்கு தியரி 3rd யூனிட்லேயும் ஃபஸ்ட் ஆஃப் தியரியாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் இம்பல்ஸ் டர்பைன், அதாவது இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு இம்பல்ஸ் டர்பைன் கேட்பாங்க. ஒரே உங்களுக்கு கொஸ்டின் டஃப் பண்ணணும், உங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷன் டர்பைன் கேட்பாங்க கொஸ்டினை. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் வரும் நம்ம விரும்பலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரியாக்ஷன் டர்பைன் ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹைட்டு விட் ஆஃப் த பிளேட் இதை வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரியாக்ஷன் டர்பைன் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பாருங்கள். இம்பல்ஸ் டர்பைனில் கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் கொஸ்டின் டஃப்பாக ஈஸியாங்கிறது இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் 4, யூனிட் 4 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரியாக தான் இருக்கும். வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி ஃப்ரம் கேஸ் டர்பைன், ரெசிபேட்டிங் இன்ஜின்ஸ் அண்ட் ஸ்டீம் டர்பைன் இந்த டாப்பிக்கெலாம் நல்லா பார்த்துக்குங்க. ப்ராப்ளம்ஸ் 1 இருந்தாலும் அதை பார்த்துக்குங்க, தியரி இருந்தால் நல்லா படிச்சுக்குங்க. அப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஹீட் பம்ப் அண்ட் ஹீட் பைப்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் பார்ட் பியில். பார்ட் பியில் 14 செகண்ட் ஆஃப், 15th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி என்னென்ன வரும்னா, விசிஆர் விஏஆர் கேஸ் ரெஃப்ரிஜரேஷன் தெர்மோ எலக்ட்ரிக் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு தியரி வரும். இதுலேருந்து இல்லாத தியரி கொஸ்டின் எப்படி இருக்காது, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு தியரி வந்துடும். இந்த விசிஆர் விஏஆர் கேஸ் ரெஃப்ரிஜரேஷன் தெர்மோ எலக்ட்ரிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு தியரி வரும். அப்படி தியரி கேட்காத பட்சம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் இன் விசிஆர் சிஸ்டம், ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா விசிஆர் சிஸ்டம் மட்டும் தான் ப்ராப்ளம் வரும், வராது. ஆனால் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தியரி இப்போ மாதிரி தியரின் ப்ராப்ளம் ஒரே ஆஃபில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு 8 மார்க்கில் தியரியும் 7 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பிட்டப் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பிட்டப் கேட்கல ஒரே இதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஏசி, எதிராக சாய்ஸில் 15th டைப்ஸ் ஆஃப் ஏசி, சம்மர் ஏசி, வின்டர்
ஏசி தென் இயர் அரவுண்ட் ஏசி விண்டோ ஏசி ஸ்பிளிட் ஏசி சென்ட்ரலைஸ் ஏசி. ஸோ இந்த ஏசிலாம் வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து தியரிஸ் வரும். அப்புறம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் ஏசி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் போட்டுருக்காங்க, நீங்கள் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் அளவுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன போட்டுருக்காங்கன்னு அதை பார்த்துக்குங்க. பைபாஸ் ஃபேக்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம்ஸ் ஏசி. அப்புறம் பார்ட் சியை பொறுத்துறீங்க பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த யூனிட் த்ரீலேருந்தும் யூனிட் ஃபைவ்லேருந்து தான் வரும் பார்ட் சியில் இருக்குது. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இன் ஏசி ஆட்டர்பைன், இதை வந்து உங்களுக்கு பார்ட் சியில் ஃபஸ்ட் ஹாஃபில் வரலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா கோ ஜென்ரேஷன் ப்ராப்ளம், கோ ஜென்ரேஷன் ப்ராப்ளம் ஆர் பாய்லர் தியரி ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ பார்ட் சியில் வந்து நமக்கு யூனிட் த்ரீலேருந்து வரலாம், இல்லை யூனிட் ஃபைவ்லேருந்து வரலாம். நம்மளும் சம்டைம்ஸ் யூனிட் டூலருந்து கேட்பாங்க. சரி, நம்ம பார்ட்ஸ் செய்ய பொறுத்த வரைக்கும் எது கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அது பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் தியரியாகவும் ஒரு ஆஃப் ப்ராப்ளமாகவும் இருக்குது. ஒரு சில யூனிட் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ செகண்ட் பற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தியரி தான் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அந்த மாதிரி இதில் வந்து இப்போ தெர்மல் இன்ஜினியரிங் டூவை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு 60% வந்து தியரி கேட்கறதுக்கும் 40% வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 60-40% அப்படிங்க தியரியை வந்து நல்லா படித்தாலே நிறையவே திரும்ப நினைச்சிடும் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க, ப்ராப்ளம் செஞ்சு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் தான், ஆனால் தியரியை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திரும்ப இன்ஜினியரிங் 1 கேட்டனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சார் சொல்லியிருக்காங்க, 60% ஆஃப் தியரி வர்றதுக்கு கொஸ்டினில் 60% தியரி கவராதுக்கு சான்ஸும் 40% ப்ராப்ளம் கவராக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தியரி எந்தளவுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் ஃபார்முலா பிடிச்சி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அப்புறம் யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து 90% வந்து கண்டிப்பாக தியரி தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 10% வேணால் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இதில் முக்கியம் கொடுத்துருக்கோமோ ஒரு ஆஃபில், இப்போ யூனிட் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த இது முக்கியம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்ததை நல்ல தெளிவாக பார்த்துங்க. எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலுமே ப்ராப்ளம் கேட்டது சரி தேடி கேட்டாலும் உங்களை சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்தால் அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.